கவி அவுர் கஞ்சோஸ், கவியும் கஞ்சனும். இது எஸ்ஏ. முதலில் பார்த்தது தமிழ் விளக்கம், அடுத்தது முழுமையான லெசன் பாடம். இது எஸ்ஏ பிராத்மிக் கஹானி 1. ஏ காவ் மே கோவர்தன் நாமக் ஏ கரீப் கவி அப்னே பரிவார் கே சாத் ரகதாத்தா. ஒரு கிராமத்தில் கோவர்தன் என்ற பெயருடைய ஏழை கவிஞன் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தான். ஏக் தின் ஓ மகேந்திர நாமக் தன்வான் கேக்கர் பகுஞ்சா. ஒரு நாள் அவன் மகேந்திரன் என்ற பெயருடைய பணக்காரன் வீட்டுக்கு சென்றான். மகேந்திர படா கஞ்சூஸ்தா, மகேந்திரன் மிகவும் கஞ்சனாக இருந்தான். கோவர்தன்னே ஓஸ்பர் ஜூட்டி பிரசன்சாக்கி கவிதா சுனாயி. கோவர்தன் கவிஞன் கோவர்தன் அவனை பொய்யான புகழுரைகளால் அவனை போற்றி கவிதைகள் பாடினான். இசே சுன்கர் மகேந்திரனே அப்னே நவுக்கர் சே கோவர்தன் கேலியே சோனோ சோனே கி தாலி அவுர் ஏக் சௌ அஸ்ரப்யாங் லே ஆனே கோ கஹா. இதை கேட்டது மகேந்திரன் தனது வேலைக்காரனை அழைத்து கோவர்தனனுக்கு தங்கத்தட்டில் வைத்து 100 பொற்காசுகளை கொண்டு வா என்று சொன்னான். மகர் நவுக்கர் நகி ஆயா, ஆனால் வேலைக்காரன் வரவில்லை. தாலி சோனேக்கி தாலினா தங்கத்தட்டு, சௌ அஸ்ரஃபியாங்னா பொற்காசுகள். மகர் நகி ஆயா, ஆனால் கொண்டு வரவில்லை, பொற்காசுகளும் தங்கத்தட்டும் வரவில்லை. கோவர்தன்னே பூஞ்ச்னே பர் மகேந்திரனே கஹா. கோவர்தன் கேட்டதற்கு மகேந்திரன் சொன்னான், மகேந்திரனே கஹாக்கி அப்னே முஜே குஸ் கர்னே கேலியே ஜூட்டி பிரசன்சாக்கி உசி தரக் ஆப்கோ குஷ் கர்னே கேலியே மேம்பி ஜூட் போலா. தாங்கள் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக பொய்யான புகழுரைகளை சொன்னீர்கள், அதேபோல உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக தான் நானும் பொய் சொன்னேன். கோவர்தன் கோ காளி ஹாத்கர் லவுட்னா படா. கோவர்தன் பெருங்கையுடன் திரும்ப வேண்டியதாயிற்று. கோவர்தன் கோ காளி ஹாத்வர் லவுட்னா படா, பெருங்கையுடன் திரும்ப வேண்டியதாயிற்று. சீக், இதில் கற்றுக்கொள்வது என்னவென்றால் கஞ்சூஸ் பூல் கர்பி தம்படி நகி தேத்தா. ஒரு கஞ்சன் தவறியும் கூட மறந்தும் கூட செல்லாத காசு கூட தரமாட்டான் என்பது இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்.